வணக்கம். 1945 படத்தோட தமிழ் ட்ரெய்லர் வந்திருக்கு. நம்ம அந்த ட்ரெய்லரோட ரிவ்யூ மட்டும் பார்க்க போகிறோம். அதனால் எஸ்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் கேஸ்டிங்காக ராணா ரகுபதி, ரெஜினா கேசன்ட்ரா, சத்யராஜ் சார், நாசர், காளி வெங்கட் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சத்ய சிவா டேரக்ட் பண்ணியிருக்காரு, எஸ் என் ராஜராஜன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம ராணா பார்த்திங்கன்னா 1942 லண்டனில் படிக்கிறாரு. அவர் படிக்கும்போது அவங்க அப்பா அந்த சமயத்தில் இறந்துறாரு. அதனாலையும் அவர் அவரோட வியாபாரத்தை பார்த்துக்காகவும் அவர் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வரப்போ ஆங்கிலேயர்கள் அவங்க நாட்டை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்காங்க, நம்ம நாட்டை எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க, சித்திரவதை பண்ணது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து ஆங்கிலேயர் அரசாங்கம்லாம் கோவப்படுறாரு. கோவப்பட்டு இவங்களை எப்படியாச்சும் நம்ம நாட்டோட்டே துரத்தணும், இவங்களுக்கு எதிராக இவங்களை வீழ்த்தி ஆகணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவர் நம்ம ஹீரோயின் ரெஜினா கேசன்ட்ராவை பார்க்குறாரு. அவங்க பேர் பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க ஆனந்தின்னு. அவங்க பார்த்திங்கன்னா இந்த படத்தில் காந்தியோட கொள்கையை பின்பற்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ராணா வந்து மாவீரர் நேதாஜியோட கொள்கையை பின்பற்றுறதால இவர் வந்து ஐஎன்ஏன்னு சொல்லப்படுற இந்தியன் நேஷனல் ஆர்மியில் சேர்ந்துடுறாரு. அதில் பார்த்திங்கன்னா சத்யராஜ் சார் ஒரு லீடிங் கமாண்டர் மாதிரி இருக்காங்க. இவங்களாம் சேர்ந்து நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எப்படியாச்சும் துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி காட்சிகள்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த கதையெல்லாம் பார்த்திங்கன்னா 1945 நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நாசர் சார் வந்து வக்கீலாக வராரு. காளி வெங்கட் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரோலாக நடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த படத்துக்கு இவன் மியூசிக்கிறதுனால மியூசிக் பிஜிஎம் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்கலாம். படத்தில் நேதாஜிக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும்னு நம்பலாம். அவரை சுற்றி தான் கதை அமையும், கதை இருக்குங்கிறதும் நம்ம நம்பலாம். நம்ம நிறையா சுதந்திர படம் பார்த்துருப்போம். நம்ம வந்து நேதாஜியை பற்றி அவ்வளோவா அவரை பற்றின விஷயங்களும் தெரிஞ்சிக்க முடியாமல் போயிருக்கலாம். அவரை பற்றி தெரிஞ்சிருக்க மீண்டும் இந்த படம் ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும்லாம். இந்த 1945 டைட்டிலுக்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து 1945 இறந்துருக்காரு. அதனால தான் இந்த டைட்டில் வச்சுருக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது. இன்ன வரைக்கும் நம்ம சுபாஷ் சந்திர போஸ் சார் வந்து எப்படி இறந்தார்னு இன்னும் தெரியவே இல்லை. இந்த படத்தில் ஆச்சு இந்த இது கொஞ்சம் ரிவீல் பண்ணிப்பாங்களான்னு தெரியல. ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா ராணா வந்து செம்ம லுக்காக இருக்கார். ஒரு சோல்ஜருக்கான என்ன லுக்கோ, நல்ல ஒரு வீரமான சோல்ஜருக்கான என்ன லுக்கோ அந்த லுக்கில் சூப்பராக இருக்கார் ராணா. ஹீரோயின் ரஜினா கேசன்ட்ராவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓம்லியாக நம்ம ராணாவோட ஒய்ஃபாக வராங்க. நம்ம ராணாவை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா யார் இல்லாத மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு நம்பலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நன்றி. தேங்க்யூ.